அவங்க ரெண்டு பேரும் இல்லாமலே நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கோம் நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து இந்த மேட்ச் முடிச்சது பேசியிருக்காருங்க. சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து செம்மையான வெற்றி வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் கிடையாதுங்க, அது மட்டும் இல்லை முகமது ஷமி கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் நாங்கள் இந்த மேட்ச்சை ஜெயிச்சது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் முடிஞ்சு நம்ம ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு. இந்த மேட்ச்சை நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது டாஸ் தான். டாஸை வின் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினது தான் இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை எங்கள் டீம் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இவர் யங்ஸ்டராக தான் இருக்காங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் செம்மையாக ப்ளே பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் சர்ஃப்ராஸ் கான், சுப்மன் கில் எல்லாருமே செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங்னால தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வெற்றி வந்து பதிவு செய்ய முடிஞ்சது. அது மட்டும் இல்லை போலிங்கை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா வந்து இந்த மேட்ச்சில் செம்மையாக போலிங் போட்டார். இன்னும் ரெண்டு மேட்சஸ் இருக்குது, கண்டிப்பாக அந்த ரெண்டு மேட்ச்லையுமே நல்லா ப்ளே பண்ணி அந்த ரெண்டு மேட்ச்லையும் ஜெயிச்சு 4-1 அப்படிங்கிற கணக்கில் இந்த சீரீஸ் வந்து நாங்கள் வின் பண்ண தான் போகிறோம். இதுக்கப்புறம் எங்கள் டீமில் அதிகமாக சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் முடிஞ்சது நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காருங்க.